இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்திலே நோயாளிகளுக்காக நாம் சிறப்பாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பான கருத்தை முன்னிறுத்தி மிக சிறப்பான விதத்திலே இந்த நோயாளிகளை ஒப்புக் கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இது இந்த நாளிலே எய்ட்ஸ் வியாதியால் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலாகி தன்னுடைய வாழ்வே ஒரு கேள்விக்குறியாகிய நிலையிலே வாழ்கின்ற இவர்களை ஒப்புக் கொடுத்து நாம் சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். இந்த நாளில் நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாள் முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் படைத்த நாள் இதுவே, அகமகிழ்வோம், அக்களிப்போம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நல்ல நாளுக்காக நன்றி செல்வோம். திருப்பாடல் 37:5 நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். இது அந்த நாளில் சொல்லுவோம், ஆண்டவரே நான் நேர்மையா உம்முடைய பிரசுரத்தில் அந்த ஞானத்தை அறிவிக்கக்கூடிய அந்த அருளையும் ஆசையும் தாங்க ஆண்டவரே. என்னுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக, நான் என்ன நினைச்சாலுமே மற்றவங்களுக்கு நல்லதை நினைக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய எண்ணங்கள் பிறரை அழிக்கக்கூடிய எண்ணங்களாக அல்ல, பிறருக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய எண்ணங்களாக இருக்க ஆண்டவரை இந்த நாளில் ஜெபிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு குருவானவர், அவருக்கு வந்து கேன்சர் வியாதி இருந்தது. டாக்டர்ஸ் நாட்களை குறித்து விட்டார்கள். அதிகபட்சமாக 3 மாதங்கள் மட்டுமே உயிரோடு இருப்பார் என்று சொன்ன அந்த சூழ்நிலையிலே அவரை பார்க்கின்ற ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய தெம்பை கொடுப்பதாக இருந்தது. ஒவ்வொரு முறையும் அவரிடம் அவரி ஃபாதர் என்று கேட்கிற பொழுது புன்முறுவலோடு மகிழ்ச்சியோடு பெட்டர் தன் எஸ்டர்டே என்று சொல்வார். அன்புக்குள்ளே 3 மாதங்கள் மட்டுமே உயிரோடு இருப்பார் என்று சொன்னவர் அவருடைய எண்ணங்களால் பல ஆண்டுகள் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருந்தார். இன்று நம்மள பல பேருக்கு பல நோய்கள் வருகிறது. ஒரு சின்ன ஒரு நோய் வந்தாலும் கூட நம்ம அது ரொம்ப நெகட்டிவா நினைச்சு நாம் அதுக்குள்ளேயே போய் நோயை விட நம்முடைய எண்ணங்கள் காரணமாக நம்ம வந்து ஒரு நோயாளியாகி விடுவதை நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இந்த நிகழ்வை நான் பார்க்கிறோம். நோய் இருந்தவர் நோய் இல்லாதவரை போல மகிழ்ச்சியாக வாழ்வதும், நோய் இருந்தவரை போல எப்படி அந்த நோயை நினைச்சு வருத்தத்தில் இருப்பதை நான் பார்க்கிறோம். அன்புக்குள்ளே நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குமோ அதே போல நம்முடைய வாழ்க்கை அமையும். நமக்கு எப்படிப்பட்ட நோய் வந்தாலும் சரி, நமக்குள் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் நமக்கு இருந்துச்சுன்னா, நம்பிக்கையோடு நாம் ஜெபிச்சோம்னா ஆண்டவருடைய அருளால் ஆசிரால் நிச்சயமா ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு நாம் வாழ முடியும். விஜய் தொடாதே. இல்ல பிரதர், இன்னுமே நீங்க எனக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேணாம். நான் ரொம்ப வியாதி முத்திருச்சு, கையினா ஆடுது பாருங்க, நைட்டு ஃபுல்லா தூக்கம் வரல. அளவுதான் ஒண்ணு ஆகாத தம்பி. இல்ல நான் கட்டளை எடுக்கிறேன், ஒண்ணு ஆகாத தம்பி. எய்ட்ஸ் வந்தா கண்டிப்பா பொழைக்கவே முடியாதான். யார் சொன்னா? 1 வருஷத்துல போச்சு உடம்பே போச்சு. வியாதி இல்ல ராஜா, நீ ஏன் வருத்தப்படுற? அழாத கண்ணா சார். இல்ல வாங்க சார், இங்க விஜய் வீடு. இவர் தாங்க விஜய். நான் தாங்க. நீங்க நீதா விஜயா? என்னாச்சு உங்களுக்கு? எய்ட்ஸ் நோய் வந்துச்சுங்க. உங்களை விட குண்டா இருந்தாங்க. எய்ட்ஸ் வந்து 40 கிலோ குறைஞ்சிட்டேன், அவ்வளவுதான், சாவ போறேன். 1 வருஷமா கவுன்சிலிங் சொல்லியிருந்தாங்க. அப்படியா? 1 வருஷமா நானும் இவரை தேடிட்டு தான் இருக்கிறேன். என் பேரு விஜய் தான். நீங்களாச்சும் சந்தோஷமா இருங்க. இருக்க மாட்டேன்னா தம்பி. 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கவுன் செக்கிங்க்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு. ஆமா, அதே ஹாஸ்பிட்டல் தான் செக்கிங்க்கு வந்தேன். என்னன்னா ரிசல்ட் மாறி போச்சு, எனக்கு தான் ஏச்சு. உனக்கு நார்மல் தான் எங்க படபடன்னா வருதுங்க தம்பி. உனக்கு அது ஒரு மன வியாதியாக போயிடுச்சு. உனக்கு ரிசல்ட்டு
எயிட்ஸ் கிடையாது எனக்கு தான். பட் நான் எப்படி இருந்தியா ஸோ கும்முன்னு இருக்கேன் பாரு. நான் நம்ப மாட்டேன், நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரல, உடம்பு குறைஞ்சிருச்சு. எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்க, எங்கே ரிசல்ட்டை காமிங்க? இங்கே பாரு தம்பி. என்னங்க அப்போ எனக்கு நிஜமாவே எய்ட்ஸ் இல்லையா? இல்லை எனக்கு தான். எய்ட்ஸ் இல்லையா எனக்கு? போகிறேன். யோ போய் சேர்ந்துட்டா பாயா. அவன்தான் ஒரு வருஷமாக கவுன்சிலிங் கொடுத்தான், ஒரு தாட்டியாவது ஹாஸ்பிட்டலில் கூட்டி போய் பார்த்தியா, எஸ்கேப் போயிட்டேன். தம்பி எய்ட்ஸ் வந்த நானே நல்லா மருந்துட்டு மனத்தமாக எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் நிம்மதியாக ஆண்டவரை ஜெபிச்சு எவ்வளோ சந்தோஷமாக திடமாக இருக்கேன் பாரு. நீ ஒரு மனவியாதையாகவே எடுத்துக்கிட்டு உனக்கு இருக்குது இருக்குன்னு நினச்சி எப்படி ஆகிட்ட பாரு. இப்போ கூட பாரு, எய்ட்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு செத்தா மாதிரியே ஒரு மனவியாதியாக இருக்க, இப்போ கூட நீ சாவலை நல்லா தான் இருக்க தம்பி. சாவலை அப்போ அப்போ எனக்கு எய்ட்ஸ் இல்லையா? ஆவி இல்லைடா. இவங்கெல்லாம் எங்கேருந்து திருத்த போகிறதுன்னு தெரியல. என் அன்புக்குரியவளே, நம்ம எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, ஒருவேளை மருத்துவர்கள் கூட நம்மை கைவிட்டிருக்கலாம். நிச்சயமாக கடவுளால் முடியாது ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரோடு பேசுவோம், மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்க நம்ம முயற்சி செய்வோம். இது இந்த நாள்லே மார்க் ரட்சிதி 7:14-23 உள்ள இறை வார்த்தையிலே, அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவளை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவளை தீட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றுமில்லை, மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருவையும் அவளை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டுக்கு வந்தபோது அவருடைய சீடர் அவளிடம் இந்த பூமி பற்றி கேட்க, அவர்களிடம் நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள் செல்லும் எதுவும் அவளை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவருடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயின என குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்த வருவை அவர்களுக்கு தீட்டுப்படுத்தும், ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவை செய்ய தூண்டும் தீ எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகியவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். நம்முடைய வாழ்விலே நடைபெறும் எல்லா வெள்ளி செயல்பாடுகளுக்கும் நம்முடைய உள்ளம்தான் காரணம் என்கிற உண்மையை இயேசு இந்த நற்செய்தி வாசகத்திலே தெள்ள தெளிவாக அறிவுறுத்துகிறார். எப்படி? நம் ஒவ்வொரு இடத்திலும் இரண்டு அம்சங்கள் உண்டு. ஒன்று பார்க்கக்கூடிய அம்சங்கள், இன்னொன்று பார்க்க முடியாத அம்சங்கள். பார்க்கக்கூடிய அம்சங்கள் என்பது நாம் செய்யக்கூடிய செயல்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய வாழ்வில் நடைபெறுகிற நிகழ்வுகள் போன்றவற்றை உள்ளடக்கியது. பார்க்க முடியாத அம்சங்கள் என்பது நம்முடைய சிந்தனை, எண்ண ஓட்டங்கள், தேடல்கள் போன்றவற்றை உள்ளடக்கியது. நம்முடைய வாழ்வில் நடைபெற பார்க்கக்கூடிய அம்சங்களுக்கு காரணமாக இருப்பது நமக்குள் இருக்கிற அந்த பார்க்க முடியாத அம்சங்கள் தான். அதாவது எனக்குள் இருப்பது அதிகமான எதிர்மறை சிந்தனை என்றால் என்னுடைய செயல்பாடிலே எதிர்மறையான அம்சங்கள் வெளிப்படுவது மட்டுமல்லாமல் என்னுடைய வாழ்க்கை நடைபெறும் பல நிகழ்வுகளிலும் எதிர்மறை அம்சமே அதிகமாக இருக்கும். இதற்கு மாறாக எனக்குள் இருக்கக்கூடிய அம்சம் நேர்மறையான சிந்தனை என்றால் என்னுடைய செயல்பாடும் நேர்மறையான செயல்பாடாகத்தான் அமையும். எனவே நமக்குள் இருக்கிற அந்த பார்க்க இயலாத அம்சங்களை விழிப்புணர்வோடு நாம் சரி செய்வதன் மூலமாக நம்முடைய வெளிப்புற செயல்பாடுகளிலும் நம்முடைய வாழ்வில் நடைபெறுகிற காரியங்களிலும் குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும். ஆக மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவளை தீட்டுப்படுத்தும். இன்றைய நாளிலே ஆண்டு வளைக்கிறார். நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலில் நம்முடைய எண்ணங்கள் தூயனவாக இருக்கிறதா? நம்மள அநேக பேர் உள்ள ஒன்று வெளியே ஒன்று, நம்ம வந்து
ஒருவர் மற்றவருக்கு நேராக ஒன்று பேசுவோம், பின்னாடி இன்னொன்று பேசுவோம். இந்த நாளில் ஆண்டவர் அழைக்கிறார், நம்முடைய எண்ணங்கள், என்னுடைய எண்ணங்கள் தூய எண்ணங்களாக இருக்கிறதா? நம்முடைய எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்களாக இருந்தால் நம்முடைய செயல்பாடுகள் அதிகமாக எதிர்மறையான எண்ணங்களாக இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்களாக இருந்தால் நம்முடைய செயல்பாடுகள் அதிகம் நேர்மறையாகவே இருக்கும். இது அந்த நாளில் நான் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை சூழ்நிலை நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் நாம் நல்லது நினைப்போம், நல்லது செய்வோம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காம, மற்றவங்களை அழிக்க நினைக்காம நல்லது நினைச்சோம்னா நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் நல்லது நடக்கும் என்பதை ஆண்டவர் நாளிலே அறிவுறுத்துகிறார். என் அன்புக்குள்ளே இது நாளிலே எய்ட்ஸ் வியாதியால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்காக ஜெபிக்கக்கூடிய இந்த வேளையிலே அவருடைய எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்களாக இருந்துச்சுன்னா அவங்க செயல்பாடுகளும் நேர்மறையாக இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தங்களுடைய வாழ்க்கையில் விரக்தி அடையாம அவர்கள் தங்களை ஏற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை சூழலை இறைவன் அவர்களுக்கு அமைத்துக் கொடுக. இது இந்த நாளிலே அவர்களுக்காக எய்ட்ஸ் வியாதியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கலாமா? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவளை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவே அவர்களை தீட்டுப்படுத்தும். மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீவையாக இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன. நான் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை சூழலில் ஒரு சில தொற்று நோய் கொண்டவர்களை விலைக்கு வைக்க வேண்டும், அவளை விட்டு விலகி சென்று நம்முடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது நடைமுறை. இதனால ஆண்டவர் அழைக்கிறார், தீட்டு என்பது நோயில் அல்ல, மாறாக மனதிலே, உள்ளத்திலே, உணர்விலே, எண்ணத்தில் தான் இருக்கிறது. மாசு விட்டு போன உள்ளத்தின் செயல்பாட்டால் நான் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை சூழலே இயற்கை தன்னுடைய இயல்பான இனிமையை இழந்து விட்டது. இந்த நாளில் எய்ட்ஸ் வியாதியால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அன்றைய கரங்கள் ஒப்புக் கொடுப்போம். எய்ட்ஸ் வியாதியால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய வாழ்வே கேள்விக்குறியான நிலை, அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பமே கேள்விக்குறியான நிலை வாழக்கூடிய சூழலில் நாம் அவர்களை எவ்வாறு எதிர்கொள்கின்றோம்? நம்முடைய மனநிலை என்ன? இவங்க இப்படி தான், அவங்க பக்கத்தில் போகக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இத்தனை நிலைகளை தீட்டு என்று நாம் ஒதுக்கி வைத்திருக்கலாமா? அந்த நாளில் ஆண்டவரே மனித நேயத்தோடு பார்க்கக்கூடிய நல்ல மனசை தாங்க ஆண்டவரே. இது அந்த நாளில் ஆசுவதிங்க ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாமாம். நோய் தீர்க்கும் வல்லவா, என் பிணிகளை சுகப்படுத்தும். நோய் தீர்க்கும் வல்லவா, என் பிணிகளை சுகப்படுத்தும். குணமாவே நான் குணப்பெறுவேன். நோய் தீக்கும் என் மன்னவா, என் பிணிகளை சுகப்படுத்தும். குணமாவேன் நான் குணமாவேன். அன்பின்னும் அறம் கொண்டு என் துன்பங்கள் நீக்கிடுமே. உம் திருவார்த்தையால் ஒரு சொல்லாலே சுகமாக்கிடுமே. இது இந்த நொடியில எய்ட்ஸ் வியாதியால் பாதுகாக்கப்பட்ட நிலையில் நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? வாழ்வே விரக்தியான ஒரு சூழ்நிலையில பலவிதமான கேள்விக்குறைகளோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த நேரத்தில் ஆண்டவர் நான் எல்லாம், இந்த தேவனால் முடியாது ஒன்றுமே கிடையாது, இயேசுவால் ஆகாது ஒன்றுமே கிடையாது, தேவனால் எல்லாமே கூடும், எல்லாமே முடியும். நீங்கள் இருக்கிற இடத்துல நம்பிக்கொடு ஜெபிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படுகிற கஷ்டங்கள், இந்த சமூகம் உங்களை எப்படி நடத்துது எல்லாத்தையும் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே விரக்தி, மனசோர்வு, பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான துன்பத் துயரங்கள்,
ஆண்டவர் என்ன பண்ண தெரியல, என்ன செய்ய தெரியல, பல கேள்விக்குறிகளோடு பயணிக்கிற இது இந்த நாள்ல, இந்த நாட்களில் என்னை பாருங்க ஆண்டவரே, என்னை பாருங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்த நாளில் சிறப்பாக அவளுக்காக ஜெபிக்கலாமா? அன்பென்னும் மரம் கொண்டு என் துன்பங்கள் நீக்கிடுமே, அன்பென்னும் மரம் கொண்டு என் துன்பங்கள் நீக்கிடுமே, திருவார்த்தையினால் ஒரு சொல்லில் குணமாக்கும், ஒரு சொல்லில் குணமாக்கும், ஒரு சொல்லில் ஒரு வார்த்தையில் குணமாக்கும், குணமாக்கு ஆண்டவரே, சுகமாக்கு ஆண்டவரே, நலப்படுத்து ஆண்டவரே, தேற்று ஆண்டவரே, என்னை தேற்று ஆண்டவரே. சீராக் புத்தகம் 21:5 ஏழைகளின் வாய் நின்ற விண்ணப்பம் கடவுளின் செவிகளை எட்டும், அவருடைய நீதி தீர்ப்பு விரைவிலே வரும். திருப்பாடல் 12:5 எளியோரின் புலம்புகளையும் வறியோரின் பெருமூச்சையும் கேட்டு இப்பொழுதே எழுந்து வருகிறேன், அவர்கள் இயங்குகிறபடி அவர்களை பாதுகாப்பில் வைப்பேன். தெய்வம் சொல்லுகிறார், உயிருள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய புலம்பலை நான் கேட்டிருக்கிறேன், எனக்கு தெரியும் உனக்கு என்ன கஷ்டம், உனக்கு என்ன துன்பம், உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு தெரியும். நீ கவலைப்படாத, சோர்ந்து போகாத, வருத்தப்படாத, தைரியமாயிரு, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். உன் தகப்பன், உன் தேவன், உன் ஆண்டவர், உன்னை படைத்தவர், உயிர் கொடுத்தவர், வாழ்வு கொடுத்தவர், நான் இருக்கிறேன். நீ அஞ்சாத, சோர்ந்து போகாத, உன்னுடைய குடும்பத்தை நான் பார்த்துக்குவேன், நான் பார்த்துக்குவேன். இந்த நேரத்தில் ஜெபிங்க, ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எய்ட்ஸ் வியாதியால் பாதிக்கப்பட்டு மன உளைச்சல் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவர் நான் இவர்களை நான் வந்து மனித நேயத்தோடு பார்க்கணும், தீட்டு என்று கருதி அவங்களை விலக்கி வைக்காம மனித நேயத்தோடு நான் பார்க்கணும், அந்த நல்ல மனசு தாங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க ஆண்டவரே. எல்லாம் உங்கள் இறக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இது இந்த நாளில் நம் ஒவ்வொருவரையும் சிறப்பாக எய்ட்ஸ் வியாதியால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக தேர்தலாக இருந்து அவருடைய குடும்பங்களை அவருடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பி வழி நடத்துவாராக. ஆமென்.